ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு நியூ சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இந்த பிளேலிஸ்டோட நேம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இருக்க போகுது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக எல்லா கம்பெனிஸ்க்கு பார்க்காம எல்லா கம்பெனிஸ்க்கும் ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கம்பெனிஸ்க்கும் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிற மாதிரி ப்ரோக்ராமிங் க்வெஸ்சனாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வியூ டிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். அதாவது இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அப்படி இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த இன்டர்வியூ நீங்கள் போனாலும் இதர் ஃப்ரெஷராக நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டாக வந்து ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கனாலும் உங்களோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னவாக இருக்கும்னா, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த கம்பெனிஸ்க்கு போனாலும் இதர் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, ஐடி கம்பெனி ஆர் கோர் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு நீங்கள் போனாலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் உங்களுக்கு இதாக தான் இருக்கும். ஸோ இந்த க்வெஸ்சன் ஏன் கேட்குறாங்க எல்லா இன்டர்வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பர்பஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதில் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, அண்ட் என்னென்ன சொல்லணும், என்னென்ன சொல்லக்கூடாது அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு எப்படி வந்து நம்ம டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாகவே வந்து மேக் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் ஏன் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களோட பர்பஸ், அதாவது அந்த க்வெஸ்சனோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்டர்வியூவருக்கு வந்து உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். அண்ட் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆர்டிகுலேஷன்னா என்னென்னா, நீங்கள் அந்த சென்டென்ஸை எப்படி ஒரே ஸ்லாங்கில் வந்து கண்டினியூஸாக சொல்கிறீங்க, ஸோ கோர்வையாக எப்படி பேசுறீங்க, நடுவில் ஸ்டக் ஆகாமல் பேசுகிறீங்க அப்படின்லாம் வந்து நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகுலேஷன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ஆர்டிகுலேஷன் மெயினாக பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்களே சொல்கிறீங்க, அதாவது உங்களோட ஜேர்னி பற்றி வந்து நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஸ்டக் ஆகாமல் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பார்ப்பாங்க. அண்ட் ஃபியூச்சரில் வந்து கம்பெனிக்கு நீங்கள் சூட்டபுளாக இருப்பீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக இதில் நீங்கள் கவர் பண்ண வேண்டிய திங்ஸ் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்ட், ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் பற்றி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஸோ பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அகாடமிக்ஸ் பற்றி வந்து நீங்கள் சொல்லலாம். லைக் உங்களோட ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா, ஆர் கேப்டன்சி ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ்ட்டில் இருக்கிறது சொல்லலாம். ஸோ ப்ரெசென்ட்டில் இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, காலேஜில் உங்களோட ஸ்கோர் எவ்வளோ, சிஜிபிஐ எவ்வளோ, ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்களா, இல்லை உங்களோட ஸ்கில்ஸ் என்னென்ன, இந்த ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்பார்ட் ஃப்ரம் என்னோட இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது கம்பெனிஸ்க்கு வந்து தேவைப்படும், அதனால் இது பார்த்தீங்கன்னா வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ இவ்வளோ சர்டிஃபிகேஷன்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அண்ட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், ஐடியாலஜி, நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே வந்தீங்கன்னா வந்து என்ன வேல்யூ பண்ணுவீங்க அண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் லேசாக டச் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு போதும். பிகாஸ் ஃபியூச்சரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு தேவையில்லை. பட் அந்த ஐடியாலஜி நீங்கள் ஃபியூச்சரில் வந்து என்ன ஆக போகிறீங்க, என்ன என்ன பண்ண போகிறீங்க அண்ட் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொன்னாலே வந்து போதும். லைக் நீங்கள் வந்து ஒரு குவிக் லேர்னராக இருந்தீங்கன்னா வந்து ஈஸியாக நான் திங்ஸ்லாம் வந்து கிராஸ்ப் பண்ணிப்பேன், நான் வந்து ஈஸியாக நிறைய விஷயம் வந்து கற்றுப்பேன், செல்ஃப் லேர்னிங் எங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்கன்னா வந்து கண்டிப்பாக ரொம்பவே வந்து அவங்களும் வந்து இம்ப்ரூவ் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ரெக்ரூட்டரும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நீங்கள் சொல்கிறத வச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மெயினாக, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இன்டர்வியூருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். நார்மலாக எல்லாருமே சொல்கிற டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் சொல்லாமல் இன் வாட் வே யூ கேன் மேக் இட் டிஃப்ரெண்ட், ஓகேவா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஸ்கூல் அகாடமிக்ஸ் சொல்லுவாங்க, காலேஜ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் டேர்ம் கோல்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக டு கெட் பிளேஸ்ட் இன் அ ரெப்யூட்டட் கம்பெனி அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி யூனிக்காக இல்லாமல், அதாவது எல்லோரும் சொல்கிற மாதிரி சேமாக இல்லாமல், நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக
உங்களுக்கான ஒரு ஸ்டைலில் வந்து எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிங்க. அண்ட் மற்றவங்க சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் இதில் 1% எப்படி நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அண்ட் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 minutes டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இதை சொல்கிறதுக்கு. மேக்ஸிமம் உங்களோட ரெசியூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டர்வியூ கையில் இருக்கும், நீங்கள் என்னோட ரெசியூம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்க வைக்கலாம் ரெக்ரூட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிசைட் பண்ணலாம். அந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்து டெல்மி அபவுட் யர் செல்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்ல முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டீட்டெயில்டாக வந்து டெல்மி அபவுட் யர் செல்ஃப் ஏன் அண்ட் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த செக்மெண்ட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ரெசியூம் நீங்கள் பார்த்து ஒரு ட்ரஃப் ட்ராஃப்ட் மாதிரி நீங்கள் டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டால் என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லணுமோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து நோட் டவுன் பண்ணி வைங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை ஒரு சென்டென்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். அண்ட் சென்டென்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சு எழுதாதீங்க, நீங்கள் டேரெக்டாக வந்து சொல்லுங்கள். அந்த சொல்கிற சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நோட் டவுன் பண்ணுங்கள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்டர் வேவாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து யோசிச்சு எழுதினீங்கன்னா வந்து அதோட இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் பேசுகிற ஸ்லாங் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் அந்த சொல்கிற சென்டென்ஸை பார்த்தீங்கன்னா வந்து நோட் டவுன் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் இதில் நீங்கள் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜென்ரலாக நார்மல் லாங்குவேஜில் பேசுகிற மாதிரியே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சொல்லணும்னா ஐ எம் எ வெரி லுக் பாசிட்டிவ் பர்சன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக அந்த பாசிட்டிவ்ங்கிறதுக்கு பதிலாக வந்து வேறு ஏதாச்சும் சினானியம் வேர்ட் லைக் ஆப்டிமிஸ்டிக்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக்காக பாசிட்டிவ்க்கு சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் சினானியம்ஸ் வேர்ட்ஸ் அண்ட் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மீனிங்ஸ் இருக்கும். அண்ட் அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டென்ஸோட என்ஹான்ஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும். நீங்கள் முன்னாடி சொன்ன சென்டென்ஸ்க்கும் அண்ட் இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்கிற சென்டென்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறையவே இம்ப்ரூவைஸ் ஆகிருக்கும். அண்ட் ரெக்ரூட்டருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு நல்ல இம்ப்ரெஷனாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் நிறையா வேர்ட்ஸ் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இதை எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து யார் முன்னாடியும் போயிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கணுங்கிற அவசியம்லாம் வந்து உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மிரர் முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்களோட டெல்மி அபவுட் யுவர் செல்ஃபை வந்து ஜஸ்ட் நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லாமல் டேரெக்டாக ஓப்பன் அவுட் பண்ணி லவுடாக வந்து சொல்லி பாருங்கள் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் மிரர் முன்னாடி நின்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் வேறு யாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதுல நீங்களே வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணிக்க போகிறீங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட எக்ஸ்பிரஷனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மிரரில் தெரியும். ஸோ என்ன எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம மாற்றணும் ஆர் எப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலேயே வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? அண்ட் தேர்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதில் சொல்லாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து நான் எமோஷனலாக இருப்பேன் ஆர் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏதாச்சும் ஒர்க் பண்ணுறப்போ நான் ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன், ஒரு ஒர்க் பண்ணுறப்போ நான் சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணேன் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷனே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணாது. பிகாஸ் நீங்கள் ஒர்க் என்வரன்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா வந்து ரெக்ரூட்டர் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை நம்ம எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நிறையா தாட்ஸ் வரும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதுக்கு சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க நிறையா சான்சஸ். பிகாஸ் அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரைனிங்க்காக வந்து உங்களுக்கு போடுவாங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்ச நாளில் வந்துட்டு கம்பெனி வந்து போயிட்டீங்கன்னா கம்பெனிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஸ்.
ஸோ அதனால அவங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. அண்ட் உங்களோட டோனை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் செட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஸ்பேஸாக இருக்குன்னா அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ டோனில் பேசணும், ரொம்ப லவுடாக பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இருக்கிற ரூம் ஆர் நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனில் என்ன டோனில் நீங்கள் பேசணும். ரொம்ப ஸ்லோவாகவும் பேசக்கூடாது, ரொம்ப லவுடாகவும் பேசக்கூடாது, ஆவரேஜ் நார்மல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேசுங்க. அண்ட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஒரே டோன்லேயே வந்து பேசுறது. சில இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அந்த வேவ் லென்த் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா. ஸோ சில இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக வந்து நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சவுண்டாக ஹாப்பினஸ்ஸோட நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு, சில இது பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த மாதிரி சொல்லுங்கள். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரே நார்மல் ஃபேஸ்லேயே வச்சு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இன்டர்வியூவர் வந்து கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்கள லிசன் பண்ணி வைக்க பார்த்தீங்கன்னா வந்து டோன்லாம் வந்து ஃபேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி லோ பண்ணி எங்கே தேவையோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பரேஷன் ட்ரிக்ஸில் நம்ம பண்ண வேண்டியது. அண்ட் நீங்கள் சொல்கிற இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன அவாய்ட் பண்ணிக்கலாம்னா உங்களோட ஸ்கூல் நேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட பேரண்ட்ஸ் நேம் அண்ட் சிப்ளிங்ஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். அண்ட் மெயினாக சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ், உங்களோட கோல்ஸ் என்ன, அண்ட் நீங்கள் இந்த கம்பெனிஸ்க்கு வந்தால் என்ன வேல்யூ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த திங்ஸ்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அண்ட் ரெக்ரூட்டருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே இந்த பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறையா தாட்ஸ் இருக்குது அண்ட் நல்ல லேர்னிங்கும் வந்துட்டு இவங்க பண்ணுவாங்க அண்ட் நம்ம கம்பெனிஸ்க்கு நம்ம எடுக்கிற பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மெயினாக கம்யூனிகேஷன், கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஆர்டிகுலேஷன் வந்து நீங்கள் இதில் நல்லா பார்த்துக்கோங்க. உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஏதாச்சும் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பேசுகிற வே ஆஃப் கம்யூனிகேஷன் வந்து நல்லா இருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு போதும். அண்ட் மீதி இருக்கிற கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை நல்லா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் ஹேக்கில் ஃபர்ஸ்ட் சீரிஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் யாராச்சும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.